நாலு பிப்ரவரி 2023 நேரம் வந்து சரியா 9:20 ஆகுது. லெவல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு கிளியரா தெரியும் என்ன லெவல்ஸ்ன்றத பாக்குறோம். லெவல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. லோவ கட் பண்ணா புட் ஆப்ஷன் பை ஆகும், ஹையர் கட் பண்ணா கால் ஆப்ஷன் பை ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு நமக்கு, ரோபோல பாக்குறோம் எடுத்திருக்கு. பார்க்குறோம் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு, ரோபோல எடுத்திருக்கு. ஆர்டர் புக் பார்க்கலாம், டெர்மினல் பார்க்குறோம். 41,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு, 200 கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் நல்லா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. கீழே வந்து ஒரு டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு ரோபோல. ரொம்ப ஆர்டர் புக் பார்க்குறோம், ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு லாட் மட்டும் தான் இருக்கு. ஒரு 1000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம் கரெக்டாக 12:18 ஆகுது. புட் ஆப்ஷன் மட்டும்தான், புட் ஆப்ஷன் போயிட்டு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு ரோபோல. பார்க்குறோம் பை சிக்னல் வந்து புட் ஆப்ஷன்ல ஆல்ரெடி ஒரு லாட் ப்ராஃபிட் டார்கெட் புக் ஆகிட்டு இன்னொன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 500 கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றத. இப்போ பார்க்குறோம் நேரம் வந்து சரியா 1:11 ஆகுது. கால் ஆப்ஷன் ஒரு லாட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 1126 கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. இப்போதைக்கு ஒரே ஒரு லாட் கால் ஆப்ஷன் 41,500 மட்டும் ஓப்பனில் இருக்கு. நான் ஆல்ரெடி 3000 செட் பண்ணி வச்சுட்டேன். பார்க்குறோம் கரெக்டாக அந்த 3000 வந்து ரீச் ஆயிடுச்சு. நல்ல மார்க்கெட் சடனாக வந்து ஸ்பைக் கொடுத்ததுல எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. ஓவரால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 3000 ரீச் ஆயிடுச்சு. இன்றைக்கி வேறு எதுவும் பொசிஷன் இல்லை. இதோட இன்னைக்கு ட்ரேட் முடிஞ்சது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.